Hi friends, இன்னைக்கு நம்மளோட பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா flax seed. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கரிஞ்சீரகம், சாரி இது அது பேர் என்ன, cloves, கிராம்பு. கிராம்பு காய்ச்சின தண்ணியை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டா மண்டபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு மேல நானு flax seed போட போறேன். பிளாக்ஸி போட்டு ஒரு 1 hour கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மாவே வாஷ் பண்ணிடலான் இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் பேக் போட முடியல, அதனால கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருந்துச்சு, அதனால 2 நாள் பேக் போட முடியல. சரி ஓகே, இது ஃபுல்லா நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஃபுல்லா மண்டை ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, மண்டையில நல்லா ஸ்கேல்ப்ல. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கிராம்பு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லையாமா, நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், சிலவங்க வந்து 7 days சேலஞ்ச் எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க, பட் ஆனால் எஃபெக்ட் இல்லையாமா அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்றேன், 7 days எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த பேக்குமே சரி, கடவுளே வரம் கொடுத்துட்டு இது போட்டு பாருங்கனாலும் 7 days எல்லாம் எந்த உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகுறது, உங்களோட இதுல வேலை செய்யறதுக்கே 1 மாசம் பிடிக்கும். 7 days எல்லாம் எந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஓவர் நைட்ல எல்லாம் முடி வளராதுங்க. நான் சொல்லிக்கிட்டே வர்றது என்னன்னா, ஓவர் நைட்ல எல்லாம் நீங்க முடி வளரும்னு நினைக்காதீங்க. ஓவர் நைட்ல இந்த 7 நாள், 10 நாள், 1 மாசம் சான்ஸே கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு நம்ம போடுற பேக் நம்மளோட ஹேர்ல அது நம்மளோட இது பிடிச்சு வர்றதுக்கே குறைஞ்சது 3 மாசம் ஆகும். அதனால நீங்க இந்த 7 நாள் கணக்கெல்லாம் மைண்ட் செட்ல வச்சுக்காதீங்க. இது வந்து நம்ம ஃபேஸ்ல போடுற பேக் கிடையாது, இமீடியட்டா ரிசல்ட் காட்டுறதுக்கு. நம்ம ஃபேஸ்ல ஏதாவது போட்டோம்னா உங்களுக்கு அதுக்கு வாஷ் பண்ண உடனே ரிசல்ட் காட்டும், ஆனா அந்த ரிசல்ட் அது பெர்மனண்டா இருக்குமான்னு அது இருக்காது. தொடர்ச்சியா நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தாதானே அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். எந்த ஒரு விஷயமுமே, நமக்கு காய்ச்சலே வந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம டேப்லெட் சாப்பிட்டோம்னா சரியாயிடுமா, இல்ல ஒரு டோசேஜ் சாப்பிட சொல்லுவாங்க, ஒரு டோசேஜ்னா 2 நேரம் 3 நேரம் அதை சாப்பிட்டாதான் அதுவே அது அதோட கொஞ்சம் எஃபெக்ட் காட்டும், அப்பதான் கொஞ்சம் அது ஆகும். அந்த மாதிரிதான் எல்லா விஷயமுமே. நம்ம வந்து 7 நாள் எல்லாம் என்ன கணக்கு அது, 7 நாள் ஒண்ணுமே நடக்காது, 7 நாள்ல ஒண்ணுமே நடக்காது. நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றீங்க, தொப்பு குறையறதுக்கு வெயிட் குறையறதுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்க, சிவியரா எக்ஸசைஸ் பண்றீங்க, 7 நாள்ல உங்களுக்கு தொப்பு குறைஞ்சிருமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க இந்த 7 நாள் கணக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எதையுமே யூஸ் பண்ணிக்கிட்டே வரதான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும், உடனே எல்லாம் தெரியாது ரிசல்ட். எனக்கு செம ஷாக் ஆயிடுச்சு, அவங்க 7 days கணக்கு போ சொல்லிட்டு 7 days என்ன நினைச்சிட்டு 7 days ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு தான் தெரியல. குறைஞ்சது உங்களுக்கு கொஞ்சம் முடியல டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் நான் சொல்றது என்னன்னா, கொஞ்சம் லைட்டா முடி வளர ஆரம்பிக்கிறதே அதுக்கே உங்களுக்கு 3-4 மாசம் ஆகும் குறைஞ்சது. நீ எப்பேற்பட்ட பேக் போட்டாலுமே, இந்த 10 நாள், 15 நாள், 1 மாசம் கணக்கு, எனக்கு 1 மாசத்துல 1 இன்ச் முடி வளர்ந்துச்சு, இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, அந்த மாதிரி வளராது. நான் டே 1ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றது அதுதான். பொறுமையா இருங்க, கொஞ்சம் நம்ம முடி இல்லாதவங்க வளர்றதுக்கு நம்ம ஸ்டெயின் எடுக்கிறோம் அப்படின்னா பொறுமையும் தேவை. ஓவர் நைட்ல எல்லாம் ஒப்புமான முடியாது. ஒரு சாங்ல வந்து பணக்காரர் ஆகிற மாதிரி நம்மள அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க சினிமால. அதனால நம்ம மைண்ட் செட்டும் அப்படி மாறிடுச்சு. 7 நாள்ல முடி வளருது, முடி எந்த டிஃபரன்ஸுமே காமிக்காது. நான் உங்களுக்கு ஒரு புதுசா ஏதோ ஒன்னு பேக் சொல்றேனோ, இல்ல இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன்னா, நான் யூஸ் பண்ணி எனக்கு அதுல ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா மட்டுமே தான் நான் சொல்லுவேன். நான் ட்ரையல் வெர்ஷன் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறது கிடையாது. நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு அது டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இல்லைன்னா நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இல்ல அப்படி நான் யூஸ் பண்ணி வீடியோ போடுறதால நான் உங்களை நான் நீங்க எல்லாம் இப்ப யூஸ் பண்ணாதீங்க, நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு தான் சொல்வேன். தவிர நான் எனக்கு திருப்தியாய் எனக்கு ரிசல்ட் வந்தாதான் நான் அது உங்களுக்கு வீடியோவே போடுவேன் மெயினா. ஸோ தயவு செஞ்சு வந்து 7 days கான்செப்ட் எல்லாம் தூக்கி வீசிடுங்க. ஏன்னா எந்த ஒரு எந்த நீங்க
நீங்க 1000 ரூபா 10000 ரூபாய்க்கு ஆயில் வாங்கி போட்டாலுமே 7 நாள் உங்களுக்கு முடி வளராதுங்க, கன்ஃபார்ம்டா வளராது. அதனால அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளில வாங்க மக்களே, இது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம எந்த ஒண்ணு செஞ்சாலுமே நமக்கு திருப்தியாவும் இருக்காது, நம்ம அதை கண்டினியூ பண்ணவும் மனசு வராது. நமக்கு என்னது 7 நாள் ஒண்ணுமே வளரல, ஏன்னா நீங்க 7 நாள் நீங்க மைண்ட்ல நினைச்சு வச்சிருக்கீங்க. நடக்கிறது விஷயம் நினைச்சா கூட பரவாயில்ல, நடக்காதுன்னு நமக்கு தெரியும். 7 நாள் எப்படிங்க முடி வளரும், எந்த முடி வளருங்கிறத விட எந்த டிஃபரன்ஸுமே கூட காமிக்காது. டிஃபரன்ஸ்னா நான் குரோத்தை சொல்றேன், ஆனா வந்து டெக்ஸ்டர்ல எல்லாம் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். முடி ஷைனிங் ஆகிறது, சில பேக்ஸ் எல்லாம் போட்டு முடி ஷைனிங் ஆகிறது, அந்த மாதிரி பளபளான்னு இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு கண்டிஷன் ஆகிறது, அதெல்லாம் நமக்கு காட்டும். பட் ஆனா வளர்ச்சிங்கிறது வந்து இந்த 7 நாள் கணக்கு நீங்க தயவு செஞ்சு மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க. 7 நாள் எல்லாம் ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. எந்த எவ்வளவு நீங்க 10000 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஆயில் 10000 ரூபாய்க்கு வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலும், 7 நாள் கணக்கை வந்து நீங்க மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா, ஆகவே அது 7 நாளும் கிடையாது, 10 நாளும் கிடையாது, 1 மாசமும் கிடையாது, 2 மாசமும் கிடையாது. மினிமம் உங்களுக்கு 3 to 4 months எடுக்கும் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு. க்ரோத் பத்தி நான் பேசிட்டு இருக்கேங்க, முடியோட தன்மை அதாவது அதோட டெக்ஸ்டர் அதை பத்தி எல்லாம் நான் பேசல. அது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க போடுற பேக்கை பொறுத்து. எக் பேக் எல்லாம் போட்டிப்பவே நான் போட்டிருக்கேன், ஃபிளாக்ஸீட் போட்டிருக்கேன். இதோட டெக்ஸ்டர் வந்து நான் ஷாம்பூ எல்லாம் போட்டேன்னா எனக்கு அதோட டிஃபரன்ஸ் உடனே தெரியும். பட் ஆனா வந்து குரோத் வளர்ச்சிங்கிறத பேசுறப்போ 7 நாள் 10 நாள் கணக்கெல்லாம் தயவு செஞ்சு மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க பேக்கை போடாதீங்க. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா நம்ம மனசுக்குள்ளவே 7 நாள் 10 நாள் 1 மாசம் கணக்கை வச்சுட்டு நம்ம அப்ப என்ன பண்ணுமோ டெய்லி 7 நாள்னா நான் டெய்லி குரோத் இருக்கான்னு பாப்பேன். டெய்லி நம்ம அந்த அந்த மைண்ட் செட் தான் நமக்கு வரும். தயவு செஞ்சு அப்படி நினைச்சிட்டு பேக் போட்டீங்கன்னா சத்தியமா உங்க மைண்டும் அப்செட் ஆகும், நீ உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸும் குறைஞ்சிரும், முடியும் வளராது, சத்தியமா வளராது. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த இந்த ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு இருந்த ஆக்சுவலா நீங்க உங்க மைண்டுக்குள்ள டைமை செட் பண்ணிட்டு பேக்கப் போடாதீங்க. அது வளரும். நம்ம மண்டையில என்னென்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியுமா? நம்ம அந்த ஒவ்வொரு பேக் போட வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் நம்ம போட தான் நமக்கு ஏதோ நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும். நமக்கு அது தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா சரி டேண்ட்ரஃப் இருக்குன்னு நம்ம கண்ணுல தெரியுது, டேண்ட்ரஃப்க்கு நம்ம பேக் போட்டுட்டு இருக்கோம், டேண்ட்ரஃப் போயிடும். அப்ப நமக்கு தெரியும் அப்ப டேண்ட்ரஃப் போது கொஞ்சம் முடி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு. நமக்கு கண்ணுக்கே தெரியாத நமக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத சில பிரச்சனைகள் வந்து ஸ்கேல்ப்ல இருக்கும், அது நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம வந்து வெரைட்டிஸ் வந்து இது போட்டுட்டு இருக்கோம் மாஸ்க், அப்ப ஏதோ ஒரு பேக் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ரெமெடியா இருக்கும். அதுல வந்து நமக்கு அந்த இது ரெமெடி ஆகி நமக்கு அந்த ஹேர் க்ரோத் வளர ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஆகுமே தவிர தயவு செஞ்சு ஒரு டைம் லிமிட்ட வந்து செட் பண்ணி வச்சுட்டு பேக் போடாதீங்க, ஒரு பிரயோஜனமே இல்லை. 1 வீக் எல்லாம் எதுக்குமே கிடையாது சரிங்களா. நீங்க ஃபேஸுக்கே பேக் போடுறதா இருந்தா கூட நீங்க இமீடியட் இதுக்கு வந்து நீங்க இப்ப தக்காளி எல்லாம் போடுவோம், தக்காளி எல்லாம் போட்டோம்னா உடனே ஒரு பிரைட்னஸ் தெரியும், வாஷ் பண்ண உடனே ஒரு பிரைட்னஸ் தெரியும். ஆனா அந்த பிரைட்னஸ் வந்து எப்பவுமே இருக்குமானா இருக்காது, மேபி அன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், அன்னைக்கு ஒரு நாள் இருக்கும். ஆனா அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு. அதுவும் இந்த 10 நாள் 1 நாள் 1 வாரம் இதெல்லாம் கிடையாது, உங்க வேலை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோட ரிசல்ட் வரும். சோ இத நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தால வீடியோ வேற போடலீங்களா, சரி அப்ப இன்னைக்கு அதை சொல்லிடலாம் அப்படின்னு பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 hour கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாக்குறேன். ஹேர் வாஷ் முடிஞ்சிச்சு, வெறுமனே ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டேன் நானு. சோ இன்னைக்கு நம்மளோட ஹேர் வாஷ் முடிஞ்சிருச்சு, நம்பிக்கை வச்சு கண்டிப்பா போட்டுட்டு வாங்க. நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப நல்லாவே வளரும், அதுக்குன்னு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, அப்பதான் அது வளரும். அதை விட்டுட்டு டைம் லிமிட்லாம் வச்சுக்காதீங்க, எந்த ஒரு இதுக்குமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமுக்குள்ள வளரும் இல்லை இந்த டைமுக்குள்ள இது ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே வரலாம், அந்த நம்ம போடுற எஃபர்ட் போட்டுட்டே வரலாம்,
அது வந்து அது அதுக்கான டைம் வரும்போது அதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது ஒன் டே வந்து அது நமக்கு கண்டிப்பான ஒரு இதில் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதையும் பண்ணாதீங்க. 30 நாளைக்குள்ள நானே இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, 1 இயர் வந்து நான் எவ்வளோ வளரும்னு எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் 1 இயர் டைம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் 1 இயரில் என் முடி எவ்வளோ எந்த அளவுக்கு வளருதுன்னு எனக்கு பார்க்கணும். அது நான் இவ்வளோ வளரும் அவ்வளோ வளரும்லாம் நான் சொல்லலை, பட் ஆனால் வந்து எவ்வளோ வளருதுன்னு கண் கூட பார்க்கணும். அதனால தான் மெயினாகவே இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த மாதிரி 90 டேஸ் பேக், 30 டேஸ் பேக், செகண்ட் 90 டேஸ் பேக், இது இந்த மாதிரி பேக்ஸ் போட்டுட்டே வரேன். நம்ம எவ்வளோதான் என்னதான் ஒரு ஹியூமனுக்கு 1 வருஷத்தில் எவ்வளோதான் முடி வளருதுன்னு பார்க்கலாம். ஆனால் மெயினாக வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹை டயபெட்டிக் எனக்கு, ஸோ அதில் வந்து முடி நிறைய கொட்டும், வளர்றது ரொம்ப கஷ்டம். அந்த இதுலேயும் நான் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே தான் வரேன். கொட்டுறது கொட்டட்டும், வளர்றது வளரட்டும் அப்படின்னு நான் என்னோட முயற்சியை கைவிடாமல் நான் அந்த அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இது எந்த அளவுக்கு 1 இயரில் எனக்கு எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்த்தோம்னா, எனக்கு நம்ம உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு சொல்கிறதுக்கும் எனக்கு இந்த டயபெட்டிக் இருக்கவங்க கவலைப்படாதீங்க, முடி எப்படி வளருது பாருங்கங்கிறது காட்டுறதுக்கு மெயினாக இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இது முடிஞ்சிச்சு. நாளைக்கு பேக் ஒன்றும் இருக்காது, பார்க்குற முடிஞ்சால் நாளைக்கு பேக் போடுறேன், இல்லைன்னா நாளைக்கு பேக் ஃப்ரீ டேயாக பண்ணிடலாம் நினைக்கி. பாய்.